வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணவிஷந்தன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கஜகஸ்தான் ஜனாதிபதியை சந்தித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கும் கஜகஸ்தான் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் ஆரம்பமாகியுள்ள உலகளாவிய பெர்லின் கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்குபற்றிய போதே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது 2024 ஆண்டில் இடம்பெறவுள்ள அஸ்தானா சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கு கஜகஸ்தான் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜெர்மன் அரசு தலைவரை சந்தித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஜெர்மன் அரசு தலைவர் ஆலாப் ஸ்கோல்ஸ் ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு பெர்லினில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்தாலோசித்துள்ளனர். அத்துடன் ஜெர்மன் அரசு தலைவர் தலைமையில் நேற்று இடம்பெற்ற பெர்லின் குளோபல் மாநாட்டுடன் இணைந்த பலமுனை உலகில் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் தொடர்பான அரசு தலைவர்கள் கலந்துரையாடலிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் ஜனாதிபதியின் பணிமனையின் பிரதானி சாகல் ரத்நாயக்க, ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஆர் எச் எஸ் சமரதுங்க, வெளிவர அமைச்சின் செயலாளர் அருண் விஜயவர்தன, ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஷான்ரோ பெரேரா ஆகியோரும் சந்திப்பில் கலந்து கொண்டனர். பவுனியாவில் கிணற்றில் இருந்து 14 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. பவுனியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூன்று முறிப்பு தச்சங்குளம் பகுதியில் உள்ள தனியாரின் காணியில் அமைந்துள்ள கிணற்றில் இருந்த 14 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. கிணற்றில் பொருட்கள் ஏதோ இருப்பதை அவதானித்த காணி உரிமையாளர் பவுனியா போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசாரின் உதவியுடன் கிணற்றை சோதனையிட்ட போது 14 கைக்குண்டுகளும் வேறு சில பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது. தற்போது குறித்த இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் சர்வதேச நீதி கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டினா சரவணராஜா பதவி விலகியமையால் மக்களின் நம்பிக்கையை நீதித்துறை இழந்துள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு நீதிபதியின் பதவி விலகல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி டினா சரவணராஜா தொடர் அழுத்தங்கள் காரணமாக பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறியமை இலங்கை நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மீது விழுந்த மற்றும் ஒரு கரும்புள்ளியாகும். இச்சம்பவம் நீதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் கேள்வியினை தோற்றுவித்துள்ளதோடு நீதிமன்ற செயற்பாடுகளில் அரசியல் மற்றும் புற காரணிகளின் அழுத்தம் தொடர்ந்து இருக்கின்றமையினையும் உறுதி செய்கின்றது. தமிழ் மக்கள் உள்ளக விசாரணையையும் நீதி பொறிமுறையையும் நம்ப முடியாது என்பதை இது உறுதி செய்கின்றது. இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதிக்கு இது மேலும் வலு சேர்க்கின்றது. நீதிபதி டினா சரவணராஜாவிற்குரிய நீதியை வழங்க நீதித்துறையில் சுயாதீனத்தன்மையும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்ய வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பின்லாந்து பாராளுமன்ற குழுவினரை சந்தித்துள்ளார். அனைத்துலக ராஜதந்திர கட்டமைப்பின் ஒழுங்கமைப்பில் நேற்று பின்லாந்தில் இருவேறு முக்கிய சந்திப்புகள் நடைபெற்றுள்ளன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் பின்லாந்து பாராளுமன்றத்தின் வெளியுறவு குழுவின் தலைவர் கிமோ கில்ஜோனனும் மற்றும் எம்பிக்கள் ஜுசி செரமோ மற்றும் வெஜோ நிமி ஆகியோருக்கிடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பின்லாந்து பாராளுமன்றத்தின் மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களை கண்காணிக்கும் வலையமைப்பின் பிரதி தலைவர் என் பி வெரோனிகா ஹென்சல்கோவையும் கஜேந்திரகுமார் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அனைத்துலக ராஜதந்திர கட்டமைப்பின் ஒழுங்கமைப்பில் இந்த சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சந்திப்புகளின் போது அனைத்துலக ராஜதந்திர கட்டமைப்பின் பிரதிநிதிகளும் கஜேந்திரகுமாரும் தமிழர் தாயகத்தின் இன்றைய நிலையை தெளிவாக விளக்கியுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், சட்டவிரோத கைதுகள், காணி அபகரிப்புடன் கூடிய பௌத்தமயமாக்கல், உயிர் அச்சுறுத்தல், இன அளிப்பிற்கான நீதி கோருதலில் சர்வதேசத்தின் அவதானம் போன்ற பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக தமது வரையறைக்குட்பட்டு தம்மால் ஆற்றக்கூடிய பங்களிப்பை ஆற்றுவோம் என பின்லாந்து அரச பிரதிநிதிகள் உறுதியளித்துள்ளனர். பவுனியாவில் சுமார் 60,000 ஏக்கரில் பெரும்போக நிச்சயை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பவுனியாவில் இம்முறை 59,564.35 ஏக்கரில் பெரும்போக நிச்சயை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பவுனியா மாவட்டத்தில் கடந்த பல மாதங்களாக நிலவிய வறட்சியுடனான வானிலை காரணமாக குளங்களில் நீர் வற்றியுள்ளது. தற்போதைய நிலையில் பவுனியாவில் பெரும்போக விவசாய நடவடிக்கை விவசாயிகள் ஆரம்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இனிவரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பெரும்போக விவசாய நடவடிக்கையினை மேற்கொள்ள முடியும் என
விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதற்கிணங்க இம்முறை வவுனியாவில் 59,564.35 ஏக்கரில் பெரும்போக நிச்சயை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா லிந்துளை தமிழ் வித்தியாலயத்தில் புலமைப் பரிசில் செயலமர்வு இன்று இடம்பெற்றது. நுவரெலியா லிந்துளை தமிழ் வித்தியாலயத்தில் இலவச புலமைப் பரிசில் செயலமர்வு இன்று காலை இடம்பெற்றது. லிங்கேஸ்வரா நற்பணி மன்றத்தின் ஸ்தாபகரின் ஏற்பாட்டில் நடாத்தப்பட்ட இந்த செயலமர்வில் பாடசாலையின் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்டத்தில் பின்தங்கிய தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு லிங்கேஸ்வரா நற்பணி மன்றத்தின் ஊடாக கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் துணை பொருளில் புலமைப் பரிசில் இலவச செயலமர்வு நடாத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் வேர்கள் வான் நோக்கின் கவிதை நூல் வெளியிட்ட விழா நடைபெற்றது. கிளிநொச்சி கரச்சி பிரதேசபை மண்டபத்தில் வட்டக்கச்சி வினோத்தின் வேர்கள் வான் நோக்கின் கவிதை நூல் வெளியிட்ட விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நூலின் முதல் பிரதியினை வெளியிட்டு வைத்தார். இந்நிகழ்வில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி முதல்வர், பிரதேசபை முன்னாள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று கூடி ஜாலில் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டன. முல்லைத்தீவு நீதிபதியாக இருந்த டீனா சரவண ராஜா பதவி விலகியுள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று கூடி ஜாலில் கலந்துரையாடலில் ஈடுபட்டு சில தீர்மானங்கள் எடுத்துள்ளன. தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்த தலைமையில் தமிழ்சு கட்சி, டெலோ, புலட், இபிஆர்எல்எஃப், தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய கட்சிகளின் தலைவர்களும் முக்கியஸ்தர்களும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இதன்போது யாழில் மனித சங்கிலி போராட்டம் நடாத்துவது எனவும், வெளிநாட்டு தூதுவராலயங்களுக்கு கடிதம் எழுதுவது எனவும், முல்லைத்தீவில் மாபெரும் போராட்டம் நடாத்துவது எனவும் தீர்மானங்கள் எட்டப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நீதிபதியாக இருந்த திரு சரவணராஜா அவர்கள் இலங்கையினுடைய பல்வேறுபட்ட இலங்கை அரசாங்கத்தினுடைய இலங்கை புலனாய்வு பிரிவினுடைய பல்வேறுபட்ட அழுத்தங்களுக்குள்ளாகி அச்சுறுத்தலுக்குள்ளாகி தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லி இன்று நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார். ஆகவே அது மிக மிக இலங்கையினுடைய நீதித்துறை மிக மோசமாக நம்ம ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் குறைந்தபட்சம் ஒரு அடிப்படை விஷயங்களையாவது ஒரு நீதித்துறை ஒரு நீதிமன்றத்திடமிருந்து பெற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை இது வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சர்வதேச தூதுவராலயங்களுக்கும் இந்த கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அறிக்கையை நாங்கள் அனுப்புவதாக தீர்மானித்திருக்கிறோம். தூதுவராலயங்கள், மனித உரிமை அமைப்புகள், ஐநா மனித உரிமை ஆணையம் போன்ற அனைவருக்கும் நாங்கள் இதனை அனுப்புவதாக முதலாவதாக தீர்மானித்திருக்கின்றோம். இரண்டாவதாக வருகின்ற புதன்கிழமை காலை 9 மணிக்கு மருதனா மரத்திலிருந்து யாழ்ப்பாணம் வரையில் ஒரு பாரிய மனித சங்கிலி போராட்டத்தை இதனை வெளிப்படுத்தும் அரசாங்கத்தினுடைய இந்த மோசமான நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் இந்த நீதித்துறை கூட கூட அவர்களுக்கு நீதி கிடைக்காது என்ற விஷயத்தை வெளிப்படுத்துவதற்காக எங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தும் முகமாக மருதநாமலத்திலிருந்து யாழ்ப்பாணம் வரையில் நாங்கள் ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை நடாத்திரத்தை இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து மிக விரைவாக நாங்கள் அடுத்த கட்டமாக முல்லைத்தீவில் ஒரு பாரிய மக்களை முழுமையாக அணிதிரட்டி ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் செய்வதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். இது யுத்த காலத்திலும் விட அச்சுறுத்தல் என்பது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிற அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே ஒரு பகிரங்க வேண்டுகோளை அடுத்து வரும் தினங்களிலே சமர்ப்பிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அத்துடன் எமது மக்களுடைய காத்திரமான எதிர்ப்பினை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே எதிர்வரும் 4ஆம் தேதி புதன்கிழமை யாழ்ப்பாண மாவட்டத்திலே மருதநாமடத்தில் ஆரம்பித்து யாழ்ப்பாண நகர் வரையிலே நீளுகின்ற ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை நடாத்தவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த போராட்டம் காலையிலே சுமார் 9 மணியளவிலே ஆரம்பிக்கப்படும். இது தொடர்பாக மக்களுக்கு விளக்கம் அளிக்கின்ற துண்டு பிரசுரங்கள் எதிர்வரும் நாட்களிலே விநியோகிக்கப்படும். இந்த விடயத்திலே மனித உரிமை அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள்,
மற்றும் தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளிலே அக்கறை கொண்டு ஆர்வத்தோடு செயல்பட்டு வருகிற அமைப்புகள், மத ஸ்தாபனங்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவினரதும் ஆதரவை நாங்கள் கோரி நிற்கின்றோம். இந்த மனிதச்சங்கிலி போராட்டம் வெற்றி அளிப்பதற்கு எமது மக்கள் தங்கள் பூரணமான ஆதரவினை தருவார்கள் என நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து நிற்கின்றோம். முல்லைத்தீவு நீதிபதி டினா சரவணராஜாவுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவை கோருவதாக இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டினா சரவணராஜாவுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் உடனடியான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவை கோருவதாக இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் கௌசல்ய நவரத்ன தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டினா சரவணராஜா தான் வகித்த பதவிகள் அனைத்தையும் தொடர்ந்து உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறுவதாக அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டினா சரவணராஜாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்பட்டதால் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். உண்மையில் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்பட்டதா அவ்வாறு காணப்பட்டால் அது யாரால் விடுக்கப்பட்டது, அதனுடன் தொடர்புடைய தரப்புகள் யாவை என்பன தொடர்பில் விரிவான விசாரணையை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும். நீதித்துறையின் சுயாதீனத்தையும் நன்மதிப்பையும் உறுதிப்படுத்துவதற்காக இருந்த செயற்பாடு மிகவும் அவசியமாக உள்ளது. ஆகவே குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த விடயத்தில் தாமதமின்றி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் எழுத்து மூலமான கோரிக்கையையும் அனுப்பி வைக்க உள்ளது என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா இரண்டு வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்தார் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா தானாக முன்வந்து சட்டம் அதிபரை சந்தித்தார் என தெரிவித்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கொழும்பில் அவர் இரண்டு வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்தார் எனவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி மேல்முறையீடு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட 5 வெவ்வேறு வழக்குகளில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டார். இதன் காரணமாக அவர் தானாக முன்வந்து சட்ட அதிபரை ஆலோசனைக்காக சந்தித்தார். அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றால் நீதிபதி என்ற வகையில் அவசியமான பிடியாணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு உள்ளது. அவரது ராஜினாமா குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட வேளை நீதிபதி டினா சரவணராஜா ஒரு வாரத்துக்கு முன்னர் கொழும்பிற்கு வந்து தனது காரை விட்டார், இரண்டு வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்தார் என்பது தெரிய வந்துள்ளது என விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முல்லைத்தீவு நீதிபதியின் பதவி விலகல் தொடர்பில் கண்டனம் வெளியிட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதிபதியின் பதவி விலகல் தொடர்பில் ஜனாதிபதி வெட்கி தலைகுனிய வேண்டும் என இபிஎல்எஃப் அமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு நீதிபதி தாக்கல் செய்த வழக்குகளுக்கு இணங்க, அங்கு சட்டத்திறனையில் பேசிய பேச்சுக்களுக்கு இணங்க, இலங்கையினுடைய சட்டங்களுக்கு இணங்க சில தீர்வுகளை முன்வைத்த பொழுதும், ஆனால் உங்களுக்கு அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் அவர்கள் இந்த நீதிபதியை அழைத்து அவருடைய தீர்ப்பை மாற்றி எழுதும்படி வற்புறுத்துவதென்பதும், அது மாத்திரமல்லாமல் இந்த நீதிபதிக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை குறைப்பதென்பதிலங்க கூட அவரை ஒரு மிரட்டுகிற பாணியில் தான் எல்லாமே நடைபெற்றிருக்கின்றது. போலீஸை அவருடைய பாதுகாப்பை குறைப்பதென்பது அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும். அப்படி போலீஸ் பாதுகாப்பை குறைப்பதென்பது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய அழுத்தம். ஆகவே அவர் அதனை விட்டு விலத்த வேண்டும் என்பதற்கான சகல அழுத்தங்களும் கொடுக்கப்படுகிறது. நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இங்கு நடக்கக்கூடிய முறை என்பது அவரை வந்து அவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு அச்சுறுத்தலையும் அழுத்தங்களையும் கொடுக்கிறது என்பதை ஜனாதிபதி வெட்கி தலைகுனிய வேண்டும். முதல் முதலாக இலங்கையில் ஒரு நீதிபதி தனது பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டே வெளியேறுகின்ற நிலைமைக்கு, தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்குது என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த பாராளுமன்றம் வெட்கி தலைகுனிய வேண்டும். ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். இவ்வாறான விஷயங்கள் தொடருமாக இருந்தால் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாகவே அவர்களுக்கான நீதி என்பதும் முற்று முழுதாக மறுதளிக்கப்படுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுக்க முழுக்க இதனை மிக மிக அழுத்தம் திருத்தமாக நாங்கள் இதை கண்டிக்கின்றோம். அரசாங்கம் இதற்கான பதிலை சொல்லியாக வேண்டும்.
தமிழ் மக்களுக்கான நீதி என்பது இந்த நாட்டில் கிடைக்காது என்பதை சர்வதேச சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியாது இந்த நீதிபதி எந்த நாட்டுக்கு போயிருக்கிறார் என்று. நிச்சயமாக நாங்கள் நம்பகின்றோம், அவர் எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் கூட அவர் குறைந்தபட்சம் அவருக்கு வெளிநாட்டில் ஒரு உயிர் உத்தரவாதம் என்பது அவர் இருக்கும் என்று நம்புகின்றோம். இலங்கையில் ஒரு நீதித்துறை இருப்பதாக அவர்கள் கருதினால், இலங்கையில் ஜனநாயகம் இருப்பதாக கருதினால், உடனடியாக இதற்கான மாற்று நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த வெளியேற்றம் நிச்சயமாக இலங்கையில் தமிழ் மக்களுக்கு உள்நாட்டில் நீதி கிடைக்காது என்பதை வெளிப்படையாக காட்டியிருக்கிறது என்பதை சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ளும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் யுவதிகளை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு ஒரு யுக்தியாக கூட இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இதை பயன்படுத்தலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. பொதியன பெருமுனவில் தலைவராக இருக்க விரும்பவில்லை என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தான் சிறந்த உடல்நிலையுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள அவர், தான் நல்ல உடல்நிலையுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். உங்களால் நான் நோய்வாய்ப்பட்டுள்ளேனா அல்லது நல்ல நிலையில் உள்ளேனா என்பதை பார்க்க முடியும். சமூக ஊடகங்களில் வெளியாகும் விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் சிலங்கா பொதியன பெருமனவின் தலைவராக இருக்க விரும்பவில்லை, இளையவர் ஒருவருக்கு அந்த பொறுப்பை வழங்க வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நீபா வைரஸ் நாட்டுக்குள் பிரவேசித்தால் அதனை எதிர்கொள்ள சுகாதார திணைக்களம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீபா வைரஸால் பாதிக்கப்பட்ட இரண்டு சிறுவர்கள் ரிஜ்வே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சமூக வலைதளங்களில் பரவிவரும் செய்தி பொய்யானது என ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளானதாக சந்தேகப்படும் இவரும் இதுவரை இலங்கையில் எங்கும் பதிவாகவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய வைரஸ் நாட்டுக்குள் பிரவேசித்தால் அதனை எதிர்கொள்ள சுகாதார திணைக்களம் தயாராக இருப்பதாகவும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போதுள்ள நோய்களுக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ள வைத்தியசாலைக்கு வருவதற்கு அச்சப்பட வேண்டாம் எனவும் வைத்தியர் மேலும் தெரிவித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹர கடா தபி செல்ல முயற்சித்தமைக்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹரகட்டா என்ற நதுன் சிந்தக்க தப்பி செல்ல முயற்சித்தமைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் கையடக்க தொலைபேசியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கடவத்தை பிரதேசத்தில் உள்ள குப்பை மேட்டில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் குறித்த கையடக்க தொலைபேசி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த கைத்தொலைபேசி தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவருடையது என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் இவருடன் கடவத்தை பகுதிக்கு சென்றுள்ளதுடன் குப்பை மேட்டில் காணப்பட்ட இந்த கையடக்க தொலைபேசியிலிருந்து அழைப்புகளை மேற்கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வடமாட்சி வலுவர ஆழ்வார் ஆலய மகோற்சவத்தின் தீர்த்தோற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி துணாலை வலிப்புற ஆழ்வார் ஆலய மகோற்சவத்தின் தீர்த்தோற்சவம் நேற்று மாலை 3 மணியளவில் நடைபெற்றது. பூஜைகள் 2:30 மணியளவில் ஆரம்பமானதுடன் 3:30 மணியளவில் வசந்த மண்டபத்தில் இருந்து சக்கர பெருமான் புறப்பட்டு சரியாக 4 மணியளவில் சமுத்திர தீர்த்தமாட ஆலயத்திலிருந்து புறப்பட்டார். தொடர்ந்து மாலை 5 மணியளவில் தீர்த்தம் இடம்பெற்றது. வலிபுர ஆழ்வாரின் தீர்த்தோற்சவத்தில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். வலிபுர ஆழ்வாரின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானதுடன் நேற்று முன்தினம் பல்லாயிரக்கணக்கானோர் வடம் பிடித்தலுக்க ரதோற்சவம் இடம்பெற்றது. கேணி தீர்த்தம் இன்று இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆலய பிரதம குரு கணபதீஸ்வர குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியர்கள் திருவிழாவில் சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டனர். கலை வளர தொழில் மேவிட நிலை பெருமை எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சியில் நிகழ்வு இடம்பெற்றது. கலை வளர தொழில் மேவிட நிலை பெருமின் எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. கரைச்சி பிரதேச கிளை தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் கோட்டநிலை விழா, திருக்குறள் தமிழ் இலக்கிய தேர்வு, நாவன்மை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது.
கிளிநொச்சி மாவட்ட தமிழ்ச்சங்க மாநாட்டு மண்டபத்தில் தமிழ்ச்சங்க தலைவர் கண்ணா சுப்பிரமணியம் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன. உலக சுற்றுலா தினத்தினை முன்னிட்டு சுற்றுலா கண்காட்சி நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வட மாகாண சுற்றுலா பாணியகம் தொழில்துறை திணைக்களத்தின் ஏற்பாட்டில் உலக சுற்றுலா தினத்தினை முன்னிட்டு மாறிவரும் சுற்றுலா வளர்ச்சியில் வடமாகாண உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்திகளை சந்தை வகைப்படுத்தும் சுற்றுலா கண்காட்சி நேற்று யாழ் மத்திய கலாசார மையத்தில் இடம்பெற்றது. வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் ஆ பத்திநாதன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆன சிவபாலசுந்தரன் பிரதமதியாக கலந்து கொண்டு கண்காட்சி கூடங்களை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இக்கண்காட்சியில் 43 உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்தி பொருட்கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 18 உணவு சார்ந்த பொருட்களுக்கும் 25 கைவினை சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வடமாகாண தொழில்துறை திணைக்களத்தின் பணிப்பாளர் வனஜா செல்வரட்டம் மற்றும் துறை சார்ந்த உத்தியோகர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மீலாதுன் நபி விழாவையொட்டிய நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. மீலாதுன் நபி தினத்தையொட்டி மத்ரஷா மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கலும் உணவுப்பொதி வழங்கும் நிகழ்வும் கொழும்பு கொள்ளுப்பேட்டியில் அமைந்துள்ள ஜுமா பள்ளிவாயலில் இடம்பெற்றது. பள்ளிவாயலின் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஎச்எம் கௌசி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இதன்போது மஸ்ரா மாணவர்களுக்கு அதிதிகள் பரிசுகளை வழங்கி வைத்ததுடன் உணவுப் பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது கருத்துரைத்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நபிகளாரின் வாழ்க்கை தத்துவத்தை சமூக நலனுக்காக பயன்படுத்துவோம் என்று தெரிவித்தார். மனிதநேயம் நிறைந்த உயர்ந்த மானுட பெருமானங்களை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட நபிகளாரின் வாழ்க்கை தத்துவத்தின் மூலம் சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதை அவரை கௌரவிப்பதற்கான சரியான வழியாகும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவுடனான உறவை மேலும் நெருக்கமானதாக மாற்றுவதற்கு கனடா எதிர்பார்ப்பதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். காலிஸ்தான் பிரிவினவாதி கொலையில் புதுடில்லிக்கு ரகசிய தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் இருந்த போதும் இந்தியாவுடனான உறவை மேலும் நெருக்கமானதாக மாற்றுவதற்கு கனடா எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவது கனடாவுக்கு மிகவும் முக்கியமானதாகும் என குறிப்பிட்டுள்ள ட்ரூடோ, உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வளர்ந்து வரும் நிலையில் அதனுடனான உறவின் முக்கியத்துவத்தை கனடா நன்கு அறிந்தே இருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டுதான் இந்தோ பசிபிக் கூட்டுக் கொள்கையை வெளியிட்ட நிலையில் அதனுடனான உறவில் நாங்கள் கவனத்துடன் இருக்கிறோம் எனவும் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை மேம்படுத்துவதில் தீவிரமாக இருப்பதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலிஸ்தான் பிரிவினவாதி கொலை வழக்கு விசாரணையில் கனடாவுடன் இணைந்து இந்தியாவும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என வலியுறுத்தி இருக்கும் கனடா பிரதமர் அதேவேளை நாட்டின் சட்டத்தை பின்பற்றி இந்த வழக்கின் உண்மை நிலை என்ன என்பதை வெளிக்கொண்டு பெற வேண்டும், அனைத்து உதவிகளையும் இந்தியா அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்து ஜனநாயக நாடுகளுக்குமே இது உரித்தானது, அந்தந்த நாடுகள் அதன் சட்டத்தை மிக தீவிரமாக பின்பற்ற வேண்டும் எனவும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் தலைவராக யஸ்வர் உமர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் புதிய தலைவராக ஐஸ்வர் உமர் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் உத்தியோகபூர்வ தேர்தல் நேற்று டொரக்டன் பேஸில் உள்ள விளையாட்டு அமைச்சின் கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது. இதில் அனுராதபுர கழகத்தின் தலைவர் தசிச சுமதிபாலவும் இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் ஐஸ்வர் உமரும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தினால் தடை விதிக்கப்பட்டிருந்த இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் உத்தியோகபூர்வ தேர்தலை கண்காணிப்பதற்காக சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் மற்றும் ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் 4 பிரதிநிதிகள் நாட்டை வந்தடைந்தனர். சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் உறுப்பு நாடுகளின் உள் விவகாரங்களுக்கு பொறுப்பான துறையின் பணிப்பாளரும் இதற்காக இலங்கைக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தக்ஷிஷ சுமதிபாலை விட 25 வாக்கள் மேலதிகமாக பெற்று
ஐஸ்பர் உமர் இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் தலைவராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன்படி தக்சிச சுமதி பாலுவுக்கு ஆதரவாக 20 வாக்குகளும் ஐஸ்வர் உமருக்கு ஆதரவாக 45 வாக்குகளும் கிடைத்தன. இத்துடன் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.